சீரொன்று தோப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ன சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. இப்போது ஆச்சாரிய வந்தனமாக அடியனுக்கு தேசிக பிரபந்தத்தை கற்பித்த ஆச்சாரியன் பற்றி ஒரு ஸ்லோகம். இன்றைய தலைப்பிலே கோவை அதாவது மாலை இருப்பதாலே சரக்தராவிருத்தத்திலே கவுண்டின்யேக்யாதவம்ஷே கலசஜலநிதௌ கௌஸ்துபஸ்ரீகரஸ்ச கௌமாராதாச பால்யாதி விவித குருவச கௌசலாஸ்வாதசீல கௌசல்யா புத்திர பத்த கலஜது சுபகம் கௌசதைக்ஷ்ண்யாக்ரபுத்தி கௌத்சித்யம் ஸ்வாஶ்ரிதஹனாம் அபகமயதுனஹ கௌ பிரசித்த ஸ்வரக்வீட்டி. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமி கௌண்டின்ய வம்சம் என்ற பார்க்கடலிலே கௌஸ்துபமாகி பெருமை சேர்ப்பவர். தன்னுடைய இளமை தொடங்கியே, இன்னும் சிறுபிள்ளை பிராயம் தொடங்கியே கூட ஆச்சாரிய சூக்திகளின் சொல்லாற்றலை பலவிதமாக ருசிக்கிற பழக்கம் கொண்டவர். தம்மூர் கோவிலிலே இருக்கும் கௌசல்யா புத்திரன் ராமனிடத்திலே பக்தர். குஷத்தினுடைய கூர்மையாலே சிறந்த புத்தி கொண்டவர். தன்னை ஆசிரயித்த எங்களுடைய சிறுமைத்தனத்தை அந்த குரு விலக்கித் தள்ளட்டும் என்று பொழிப்புரை முடிந்தது. இன்றைக்கு கௌஸ்துப மணியினுடைய பெருமையை பேசுகிற தினத்திலே இந்த சுவாமியை கௌண்டின்ய வம்சத்து கௌஸ்துபம் என்று வர்ணித்த பொருத்தத்தாலும் இந்த ஸ்ரத்தரா ஸ்லோகத்தை 8 வரிகளாக பிரித்து வாசிக்கும் போது எல்லா வரிகளுமே கௌ என்ற ஒரே எழுத்திலே ஆரம்பிக்கிறபடியாலும் கௌண்டின்யம் கௌஸ்துபம் கௌமாரம் கௌசலம் கௌசத்யா கௌசம் கௌத்சித்யம் கௌ என்று 8 பதங்களும் விவகாரத்தில் இருந்து அஷ்டப்ராசம் என்கிற அணியை உருவாக்குவதாலும் இந்த ஸ்லோகத்தினாலே அந்த சுவாமியினுடைய திருவுள்ளம் உகக்கும். இப்போது ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதாத்வதிஹியா தயாதரங்கனுசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். இதிலேயும் கூட கௌஸ்துப ஜன்மபூமியான பார்க்கடல் சூச்சிக்கப்படுகிறது. ஹயக்ரீவ தேவனே, உம்முடைய கருணை அலைகளை பின்பற்றி பாய்கின்ற கடாட்சங்கள் எப்படியானால் பார்க்கடலானது அமிர்தத்தையும் காமதேனுவையும் கொடுத்ததோ அதே போல இந்த உமது கடாட்சங்கள் என்னுடைய பேச்சை கேட்போரின் காதுகளிலே அமிர்தமாகவும் ஆக்கி இஷ்டத்தை எல்லாம் தரவல்ல காமதேனுவாகவும் ஆக்கட்டும். அதாவது அவர்கள் ஸ்ரோதாக்கள் இந்த பேச்சாலே வேண்டிய பலன்களை எல்லாம் பெறட்டும் என்று பிரார்த்தனை. வந்தனங்கள் முடிந்தன. இன்றைய விஷயம்,
திருமார்பில் இம்மணி கோவையுடன் ஏற்கின்றார் என்ற வாக்கியத்திலே இருக்கிற இம்மணி கோவையுடன் என்ற பதம், இம் மணி கோவை உடன் என்பதற்கு ஐந்து கருத்துகளை வியாக்கியாதாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று, இந்த கௌஸ்துப மணிக்கும் மாலைக்கும் அருகில் அவற்றோடு கூட, அதாவது கௌஸ்துப வைஜயந்தி சமீபத்திலே, இம் மணி கோவை உடன், இந்த கௌஸ்துபமணி வைஜயந்தி மாலை அவற்றுக்கு கூடவே என்று முதல் அர்த்தம். இரண்டாவது, இம் மணிக்கோவை உடன் இங்குள்ள கௌஸ்துபத்துக்கு சமமாக என்று இரண்டாவது அர்த்தம். மூன்று, இம் மணிக்கோவையுடன் இப்போது கூறிய மணியும் கோவையுமான பிராட்டிக்கு தோழியாக என்று மூன்றாவது அர்த்தம், உடன் இருப்பவளாக. நாலு, இம்மணிக்கோவையுடன் இந்த ரத்னஹாரத்தோடு கூட என்று. ஐந்தாவது, இம் என்பதற்கு பதில் இம் என்று பாடபேதம் கொண்டு இனிய மணிராஜபதியோடு என்பது ஐந்தாவது அர்த்தம். இந்த ஐந்து அர்த்தங்களிலே எது மிக பொருத்தமான அர்த்தம் என்பதை இப்போது விவாதிக்கப் போகிறோம். முதலிலே எந்த அர்த்தங்களை நம் முன்னோர்கள் முக்கியமாக கருதியிருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். அரசாதிபாலை வெங்கடாத்வரி என்கிற தேசிக பக்தர் மகாகவியுமானவர். அவர் இந்த வாக்கியத்தாலே மிகவும் கவரப்பட்டார். எந்த கருத்து? இம்மணிக்கோவையுடன் ஏற்கின்றார் எந்த மொழி என்ற கருத்து. என் மொழியை கௌஸ்துபத்துக்கு சமமாக பெருமாள் கேட்கின்றார் என்ற கருத்து அவரை மிகவும் ஈர்த்தது. அதனாலே தான் பிற்பாடு எழுதிய ஒரு கிரந்தத்துக்கு சுபாஷித கௌஸ்துபம் என்று பெயர் இட்டு அந்த கிரந்தம் எவ்வாறாகவெல்லாம் கௌஸ்துபத்துக்கு சமமாகும் என்பதை ஒரு முழு ஸ்லோகத்தாலே விளக்குகிறார். அந்த முழு ஸ்லோகத்து கருத்துகளும் இங்கே திருமார்பில் இம்மணி கோபையுடனேற்கின்றார் எந்த மொழி என்பதற்கு வியாக்கியானம் போல அமைந்துவிட்டது. அவர் தரும் விளக்கங்களை முதலில் பார்ப்போம். இப்பொழுது வெங்கடாத்வரியின் ஸ்லோகம். புருஷோத்தமயங்கமிமாபங்ககுணபதம் சுதியசாதுசுபாஷித கௌஸ்துபமநகம் பரீக்ஷநந்தந்து. இது அவருடைய சுபாஷித கௌஸ்துபம் என்கிற கிரந்தத்திலே நூறு ஸ்லோகங்கள் கொண்ட கிரந்தத்திலே இரண்டாவது ஸ்லோகம். கௌஸ்துபம் என்று ஒன்று, நல்ல மொழி என்று இன்னொன்று, இந்த இரண்டுமே சமம் என்கிறார் இந்த ஸ்லோகத்திலே நிறைய காரணங்களை சொல்லி. இரண்டுமே புருஷோத்தம ஹிருதயங்கமம், இரண்டுமே அபங்க குணபத்தம், இரண்டுமே சாது சுபாஷிதம், இரண்டும் அனகம், இரண்டும் பரீட்ச நந்தன அருகம். இந்த ஐந்தையும் சிறிது விளக்க வேண்டும்.
கௌஸ்துபம் எப்படி புருஷோத்தம ஹிருதயங்கமம் என்று கேட்டால், புருஷோத்தமன் என்றால் பெருமாள் பகவான் திருமால், அவனுடைய ஹிருதயம் அதாவது திருமார்பை சேர்ந்திருக்கும் கௌஸ்துபம். திருமார்பு ஹிருதயத்துக்கு மிகவும் சமீபத்திலே இருப்பதாலே திருமார்பிலே இருக்கிற கௌஸ்துபத்தை அவருடைய ஹிருதயத்தில் இருப்பதாக சொல்வது தகும். இப்படி கௌஸ்துபம் என்பது புருஷோத்தம ஹிருதயங்கமம் ஆயிற்று என்றால், இந்த மொழியும் மகாபுருஷர்களுக்கு மனசிலே இருத்தக்கூடியதாயிருப்பதாலும், திருமாலும் இதை தன் ஹிருதயத்திலே ஏற்றுக்கொள்வதாலும் புருஷோத்தம ஹிருதயங்கமமாக இருக்கும். ஹிருதயங்கமம் என்பதற்கு மனசை கவர்வது என்று கூட அர்த்தம் உண்டு. அவனுடைய மனசுக்கு பிடித்ததாக இருக்கிறது இந்த மொழி. ஆகையாலே கௌஸ்துபம், இந்த மொழி என்ற இரண்டுமே தத்தாதிரி புருஷோத்தம ஹிருதயங்கமம். இது முதல் ஒப்புமை. இரண்டாவது, இந்த கௌஸ்துபம் அருகாத ஒரு நூலிலே கட்டப்பட்டு திருமார்பிலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும். அபங்க குணபத்தம், அபங்க அபங்கமில்லாத குணம் நூல் கயிறினாலே பத்தம் கட்டப்பட்டது. இந்த மொழி இருக்கிறதே இது கூட அபங்க குணபத்தமாவது எப்படி என்றால், இதிலே பங்கம் கிடையாது, குறை தோஷம் கிடையாது, குணபந்தம் உண்டு. அதாவது ஸ்லேஷ பிரசாத சமதா என்று ஆரம்பித்து ஆலங்காரிகர்கள் அடுக்குகிறார்களே குணங்கள், காவிய குணங்கள், அவைகளெல்லாம் இந்த வரிகளிலே கட்டப்பட்டிருக்கும். இந்த மொழிகளிலே அந்த குணபந்தம் உண்டு. இப்படி இரண்டுமே அபங்க குணபத்தமானது என்பது கௌஸ்துபத்துக்கும் என் மொழிக்கும் இரண்டாவது ஒப்புமை. மூன்றாவது, சாது சுபாஷிதம். கௌஸ்துபத்தை சாதுக்கள் நல்லதாக பேசுகிறார்கள், உயர்த்தி பேசுகிறார்கள், குருமாமணி பூண் என்கிறார்கள், திருவுடன் வந்த செழுமணி என்று கொண்டாடுகிறார்கள். என் மொழியையும் அவ்வாறே சாது சுபாஷிதம் நல்லோர்கள் கொண்டாடுகிறார்கள். செந்தமிழ் மும்மணி கோவை என்றும், செவிக்கினிய செஞ்சொல்லே என்றும் இவர் அருளி செய்திருக்கும் திரமிட ஸ்ரீ சூக்திகள் எல்லாவற்றுக்கும் இம்மும்மணி கோவையே முற்பட்டது என்றும், சாது சுபாஷிதமாக இருக்கிறது மும்மணி கோவை, வெங்கடாத்வரியின் சுபாஷித கௌஸ்துபமும், அதில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒரு சுபாஷிதமாக இருப்பதாலே சாது சுபாஷிதமாக இருக்கிறது. இது மூன்றாவது ஒப்புமை. கௌஸ்துபமணிக்கும் எந்த மொழிக்கும். நாலாவது, அனகம் என்றது தோஷமில்லாதது. பொதுவாக மணிகளுக்கு சம்பாவிதமான திராசம் எனப்படுகிற தோஷம் இல்லாதது கௌஸ்துபம். செய்யுள்களுக்கு நேரக்கூடிய தலைப்பிரழல் முதலிய குறைகள் எதுவும் இல்லாதது மும்மணி கோவை. அதனால் இரண்டும் அனகம். கடைசியாக ஐந்தாவதாக, இரண்டும் சுதிய பரீட்ச நந்தந்து என்று சொன்னபடி சுதி நந்தனமாவது. கௌஸ்துபத்தை பண்டிதர்கள் கொண்டாடுவதற்கு காரணம் அது ஜீவாத்மாபிமானி தேவதையானபடியாலும்,
அது திருமகளோடு கூட சகோதரனாக பார்க்கடலிலே உதித்தபடியாலும் அது பகவானுடைய வட்சஸ்தலத்துக்கு அலங்காரமானபடியாலும் என்று பல காரணங்களாலே கிட்டத்தட்ட அதே காரணங்களுக்காக இந்த மும்மணி கோவையையும் அபிநந்திக்கிறார்கள் அந்த சுதீக்கள். இதுவும் நாயிகாபாவம் தோற்ற ஜீவாத்ம பரமாத்ம சம்பந்தம் பற்றியதாலும் இதுவும் முதற்பாசுரம் முதலே திருவுடன் வந்திருப்பதாலும் இதுவும் பகவானின் ஹிருதயத்துக்கு ஏற்றதாக இருப்பதாலும் இதையும் அதே மூன்று காரணங்களுக்காக அபிநந்திக்கிறார்கள். இவ்வாறு ஐந்து வெவ்வேறு விதங்களிலே கௌஸ்துபத்துக்கு சமமாக இந்த மொழி இருப்பதாலே இதை இம்மணிக்கோவையுடன், அதாவது இந்த கௌஸ்துபத்துக்கு சமமாக ஏற்கின்றார் என்று கருத்து. இந்த என்பது இம்மணிக்கோவையும் எதற்கு என்றால், இதற்கு முன் பதம் திருமார்பில் என்பது அந்த திருமார்பிலே, இதற்கு முன் கூறிய இடத்திலே இந்த மணிக்கோவை இருக்கிறது கௌஸ்துபம். ஆகையாலே இந்த என்கிறார். இந்த என்றால் இப்பொழுது சொன்ன இடத்திலே இருக்கிறார். அல்லது பகவானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை மனசாலே சேவித்து கொண்டே அதன் அருகில் நின்று பேசுகிறார், இதோ இருக்கிறதே இந்த மணிக்கோவை என்று. இதன்படி பார்த்தால் மணியுடன் ஏற்கின்றார் எந்த மொழியை என்பது யுக்தமாயிற்று. ஆனாலும் கோவையுடன் ஏற்கின்றார் என்று அருளியிருக்கிறாரே, இங்கே மொழியை கௌஸ்துபத்துக்கு சமமாக சமர்த்தித்த எந்த மொழியை மாலைக்கு சமமாக கூறுவது உண்டோ? கோவை என்றால் மாலை என்று கேட்டால், சிறந்த செய்யுள்களை மலர்கள் என்றும் அவற்றை கோர்த்து இயற்றிய பிரபந்தத்தை மலர் மாலையாகவும் நம் பூர்வர்கள் அடிக்கடி உருவகம் பண்ணுவது உண்டு. நமக்கு நன்கு பரிச்சயமான சில இடங்களை மட்டும் பார்ப்போம். அன்ன வயல் புதுவை ஆண்டரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடி கொடுத்தால் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. ஆண்டாள் அரங்கருக்கு இரண்டு மாலைகளை அணிவித்தாளாம், ஒன்று பாமாலை இன்னொன்று பூமாலை. பாமாலை எது என்றால் திருப்பாவை என்னும் 30 பாசுரங்களை தொகுத்து கட்டிய பிரபந்தமாகிற மாலை. பூமாலை எது என்றால் தம் தந்தையாரான விஷ்ணு சித்தர் நந்தவனத்திலிருந்து பறித்து தொடுத்த புஷ்ப மாலையை முதலில் தான் சூடி அழகு பார்த்து கொண்ட பின் தம் காதலனான வடபெருங்கோயில் உடையாருக்கு தந்தாளே அந்த மாலை. இதிலிருந்து என்ன தெரிகிறது? பிரபந்தங்களையும் மாலைகளாக உருவகிப்பது வழக்கம் என்று புரிகிறது. இப்போது இந்த மும்மணிக்கோவை என்ற பிரபந்தமும் திருப்பாவை போலவே 30 பாசுரங்களை கோர்த்து உருவாகிறபடியாலும் ஆண்டாளைப் போலவே எம்பெருமானிடம் தீரா காதல் கொண்ட ஒருவராலே புனையப்படுகிற காதல் பாட்டாக இருக்கிறபடியாலும் இதை மாலைக்கு சமமாக சொல்வது நன்றாக பொருந்தும்.
எனவே இம்மடி கோவையுடங்கேற்கின்றார் என்பதற்கு கௌஸ்துப வைஜெயந்திகளோடு திருமார்பில் மும்மடிக்கோவையை அவற்றுக்கு சமமாக ஏற்றுக்கொள்ளுகின்றார் என்ற அர்த்தம் சிறக்கிறது. பாமாலையும் பூமாலையும் சேர்த்து ததியின் பாடியவர் உய்யக்கொண்டார். இவர் ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய பிரதான சிஷ்யர். ஆனால் பிரபந்தத்தை மாலையாக ரூபணம் பண்ணுகிற இந்த கருத்து அவருடைய சொந்த கருத்து கிடையாது. ஆண்டாளே கூட திருப்பாவையினுடைய முடிவிலே சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாவே என்று அருளி செய்திருக்கிறாள். திருப்பாவையை அவள் மாலையாகத்தான் உருவகித்திருக்கிறாள். அவளுடைய தந்தையும் குருவுமான பெரியாழ்வாரம் கூட மகிழ்ந்துரை செய்த விம்மாலை முதலிய வரிகளிலே தன் பிரபந்தங்களை மாலைகளாக பேசி இவளுக்கு வழி காண்பித்திருக்கிறார். ஏன், அவளுக்கும் அவருக்கும் மிகவும் முற்பட்ட வேறொரு ஆழ்வார் தம் பிரபந்தத்தை மாலையாக கூறியதை கேட்கலாம். செய்ய சுடராழியானடிக்கே சூட்டினேன் சொன்மாலை இடராழி நீங்குகவே என்று. என்கிறார் போதத்தாழ்வார். ஆழி சுடராழி இடராழி, ஆழி என்ற பதத்திலே இரட்டை பொருள் வேடிக்கையை பண்ணிக்கொண்டு தமது திருவந்தாதியை சொல்மாலை என்று உருவகமும் பண்ணியிருக்கிறார். ஸ்லேஷாலங்காரமும் உண்டு, ரூபகாலங்காரமும் உண்டு. இன்னொரு ஆழ்வார் இதற்கும் மேல் ஒரு படி போய் தன் பிரபந்தத்துக்கே திருமாலை என்று பெயரிட்டு விடுகிறார். இவற்றிலிருந்தெல்லாம் நமக்கு புரிவது என்ன என்றால், ஆழ்வார்கள் தங்கள் பிரபந்தங்களை மாலைக்கு நிகராக சொல்லிக் கொள்ளுகிறார்கள் என்பது. பலபடியாலும் ஆழ்வார்களை அடி ஒற்றுகிற பின்பற்றுகிற சுவாமி தேசிகனும் அவர்களைப் போலவே தனக்கு முன்மாதிரியாய் நின்ற ஆழ்வார்களைப் போலவே தம்முடைய பிரபந்தமான மும்மடிக்கோவையை மாலையாக பேசிக்கொள்ளுகிறார். அதிலேயும் அதன் பெயரிலேயே கோவை என்ற பதத்தை சேர்த்து விடுவதிலேயும் இதிலும் தமிழ் மரத்தை பின்பற்றுவதிலேயும் ஆச்சரியமே கிடையாது. இந்த மும்மடி கோவை என்பது சுவாமி தேசிகன் இயற்றிய தமிழ் பனுவல்களிலே முதன் முதலாவது என்று அவருடைய வரலாறு தெரிவிக்கிறது. முதன் முதல் கிரந்தத்திலிருந்தே அவர் ஆழ்வார்களை பலவாறாக பின்பற்றுகிறார் என்பதும் உசிதம்தான். ஆகையால் இவர் எம்பெருமானின் திருமார்பில் கோவைக்கு சமமாக உடன் நிற்கிற இந்த மும்மடி கோவை என்று சொன்னதனுடைய பொருத்தம் நமக்கு புரிகிறது. இப்போது ஒரு கேள்வி. ஆழ்வார்களை பின்பற்றி தம் பிரபந்தத்தையும் மாலை போல என்று சொல்லிக்கொண்ட தேசிகன் யாரை அடி ஒற்றி அதை எம்பெருமான் ஏற்கின்றார் என்கிறார்? இம்மணி கோவையுடன் ஏற்கின்றார். ஏற்கின்றார் என்று சொன்னது யாரை பின்பற்றி என்றால், இதுவும் கூட தலைப்பிலேயே மாலை கொடுத்தாரே ஒழிய ஆழ்வார் திருமாலை ஏற்றியவர் அவரை பின்பற்றி என்பதை கவனிக்கிறோம். தொண்டரடி பொடி ஆழ்வார் தனது திருமாலை பிரபந்தத்திலே முடிவு வரிகளிலே பாடியிருப்பதை கவனிக்க வேண்டும்.
துளவத்தொண்டீர் தொண்டரடி பொடி சொல் இளைய புன் கவிதையேலும் எம்பிரார்க்கினியவாரே. அர்த்தம், இதை இந்த திருமாலை என்கிற பிரபந்தத்தை இயற்றியவர் துளவத்தொண்டு பண்ணுபவர் திருத்துழாய் கைங்கரியம். தொல்சீர் கைங்கரியம் என்கிற பழம்பெரும் சிறப்பு கொண்டவர். அதன் காரணமாக அவர் இயற்றிய கவிதை இளைய கவிதையாயிருந்தாலும் புன் கவிதையாயிருந்தாலும், புன் என்றால் அல்பமான, இளையா என்றால் அளவில் சிறிய, இளைய புன் கவிதையேலும் எம்பிரார்க்கிதியவாரே, அது எம்பிரானுக்கு இனிக்கும்படி இருக்கும் என்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? கவிதை மூலமாக கடவுளை உகப்பிக்க வேண்டுமானால் இலக்கிய நயம், சொல் வளம், பொருள் மாட்சி இவையெல்லாம் கூட முக்கியமன்று, பாடுபவனுடைய ஹிருதயத்திலே இருக்கிற பக்தி என்னும் அன்புதான் முக்கியம் என்று தெரிவிக்கிறார் இந்த ஆழ்வார். துளவத் தொண்டு பண்ணுபவனுடைய கவிதையாயிருந்தால் அது இளையதானாலும் புல்லியதானாலும் எம்பிரானுக்கு இனிக்குமா? இந்த ஆழ்வார் தன் பெயரையே தொண்டர் அடிப்பொடி என்று வைத்துக் கொண்டவர். இப்படிப்பட்ட ஆழ்வார் மிகச் சிறிய அளவிலே சிறிது குற்றங்குறைகளுடன் கவிதை ஏற்றினாலும் கூட எம்பிரான் அதிலே மிகவும் திருவுள்ள முகப்பானான். இதிலே ஏலும் என்பதற்கு இரண்டு விதமாக பொருள் கொள்ளக்கூடும். இளைய புன் கவிதை ஏலும் எம்பிரார்க்கினியவாரே, கவிதை ஏலும் புன் கவிதையாக இருந்தாலும் என்பது முன்கூறிய பொருள். கவிதை ஏலும், ஏலும் என்பது இப்பொழுது வினை சொல், ஏற்புடைத்தாகும் என்பது இப்போது கூறுகிற இரண்டாவது அர்த்தம். எம்பிரார் கிதியவாறே ஏலும், பெருமாள் இந்த கவிதையை இனிமையாக ஏற்றுக்கொள்வார் என்று கருத்து. இதை பின்பற்றுகிறார் மும்மணி கோவையிலே சுவாமி தேசிகன். இம்மணி கோவையுடன் ஏற்கின்ற என்கிறார். பெருமாளுக்கு இந்த மும்மணி கோவை கௌஸ்துபம் போலவும் வைஜயந்தி போலவும் ஏற்புடைத்தாகிறது என்று தாத்பரியம். இந்த கருத்தை சுவாமி தேசிகனுக்கு பிற்பட்டோர் கூட வரவேற்றிருக்கிறார்கள். இதோ லக்ஷ்மி சஹஸ்ரத்திலிருந்து ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலும் பிரபந்தங்கள் என்பவை மாலைகள் போல என்று கருத்து. திவ்ய குசுமாதி திருடைர்குடைஸ்தே சங்கிரத்ய சௌரப விசேஷ பரிஷ்கிருதாதி ஆமுஞ்சதாதிகமதீய சரஸ்வதீயம் மாதர் மகாபுருஷ மானச ரஞ்சனாய. மாதஹ தாயே, நாம திவ்ய குசுமானி, உன்னுடைய திருநாமங்கள் என்ற திவ்யமான புஷ்பங்களை எடுத்து திருடைஹி குணைஹி சங்கிரத்ய உறுதியான கயிறுகளே தொடுத்து, அல்லது உன்னுடைய உறுதியான கருணை முதலிய குணங்களாலே அவற்றை சேர்த்து வைத்து சௌரப விசேஷ பரிஷ்கிருதாதி
ஒரு தனிப்பட்ட விலட்சணமான சௌரபத்தாலே அவற்றுக்கு பரிஷ்காரம் பண்ணி. இதிலே மலர் மாலைக்கும் என்னுடைய கவிதை மாலைக்கும் மூன்று வலுவான ஒப்புமைகளை கூறுகிறார். முதலாவது, உறுதியான குணங்களை கொண்டு தொடுத்தது என்பது. குணம் என்பதற்கு இரண்டு அர்த்தங்கள். பூமாலை விஷயமாக சொல்லும் போது குணம் என்றால் நார் அல்லது நூல் கயிறு, அதிலே மலர்களை தொடுக்கிறோம். கவிதை விஷயமாகும் போது குணம் என்பது பகவானுடைய கல்யாண குணம், கருணை முதலிய குணம், அந்த குணங்களாலே கோர்த்த கவிதை இது. கவிதையின் விஷயமாக அந்த குணங்களை ஆக்கி, அந்த குணங்களை பற்றி கவி பாடி, அவற்றை ஒழுங்காக வரிசைப்படுத்தி கோர்த்து கவிதை என்னும் மாலை உருவாகி இருக்கிறது. இரண்டாவது ஒப்புமை என்னவென்றால், ஒரு மாலையிலே நிறைய மலர்கள் இருப்பது போல ஒரு பிரபந்தத்திலும் நிறைய செய்யுள்கள் இருக்கும், அல்லது இங்கு கூறியது போல நாமங்களாகிற மலர்களை குணங்களாகிற நூலிலே கோர்த்து கவிதை உருவாகும். இந்த மும்மணி கோவையிலும் திருமால், அடியவர் கிமையனார் முதலிய திருநாமங்களை திருமாமகள் என்றும் சேரும், வையம் வழிய ஒன்றழியா முதலிய வரிகளில் சொன்ன ஸ்ரீயப்பதித்வம், நித்யத்வம் முதலிய குணங்களிலே கோர்த்து மாலையாக கட்டியிருக்கிறார் இந்த மும்மணி கோவையை. மூன்றாவது ஒப்புமை உத்தரார்த்தத்திலே சொன்னது, ஆமுச்சரமதீய சரஸ்வதீய மாதர் மகாபுருஷ மாத சரஞ்சனாய. ஒருத்தி மாலையை தொடுத்து ஒருவனுக்கு சமர்ப்பிக்கிறாள் என்பது. லக்ஷ்மி சகஸ்திரத்திலே கவியினுடைய சரஸ்வதி அதாவது வாக்கு என்கிற பெண்ணானவள் லக்ஷ்மி சகஸ்திரம் என்கிற பெரிய மாலையை தொடுத்து பரமபுருஷன் என்கிறவனுக்கு சமர்ப்பித்து பிரீத்தி பண்ணுகிறாள். லக்ஷ்மியை ஸ்துதித்தால் பரமபுருஷன் உகக்கிறார். மும்மணி கோவையிலும் தேசிக நாயகி என்கிற பெண்ணானவள் மும்மணிக்கோவை என்கிற மாலையை அடியவர்க்கு மையன் என்கிற மகாபுருஷனுக்கு சமர்ப்பித்து உகக்கப்படுகிறாள். இன்னொன்றும் சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்திலே, சௌரப விசேஷ பரிஷ்கிருதி. சௌரபம் என்ற பதத்துக்கு ரெண்டு அர்த்தங்கள், மூன்று கூட சொல்லலாம். நறுமணம் என்று ஒன்று, அழகு என்று இரண்டாவது, புகழ் என்று மூன்றாவது. பூமாலையிலே வாசனை என்ற சௌரபம் இருப்பது போல இந்த பாபாலையிலே அழகு அல்லது புகழ் என்ற சௌரபம் இருக்கும். இந்த இடத்திலே பொருத்தி பார்த்தால் வைஜயந்தி மாலையிலே மனமும் அழகும் இருப்பது போல இந்த மும்மணி கோவையிலே அழகும் கீர்த்தியும் பரிஷ்காரம் பண்ணும். இவ்வாறு பல விதமாக மாலையாக பிரபந்தத்தை கூறியது பொருந்துகிறது. கோவை என்றால் மாலை. இன்னொரு பொருத்தத்தையும் காண்பிக்கிறார் வேறொரு வியாக்கியாதா. கௌஸ்துபத்தை திருமார்பில் வைப்பதற்கும் இந்த பிரபந்தத்தை திருமார்பில் வைப்பதற்கும் ஒரே காரணம்தான் என்கிறார் அவர், மும்மணி கோவை உரையாசிரியர். என்ன காரணம்? பிராட்டியினுடைய உறவு
என்ற காரணம். இதோ வியாக்கியான சூக்தி மணிப்பிரவாளத்திலே, திருவுணன்வந்த செழுமடியாகையாலே ஸ்ரீ கௌஸ்துபத்தில் பண்ணும் ஆதரத்தை அவள் பரிகிரகமான என்னிடத்திலும் அவள் அனுகிரகத்தினார் இப்பிரபந்தத்திலும் பண்ணி அதற்கு சமமாக இதை அங்கீகரித்தருளினார் என்றதாயிற்று. ஸ்ரீ கௌஸ்துபத்தை தனக்கு அசாதாரணமாக திருவுள்ளம் பற்றினார் போலே ஸ்ரீதெய்வநாயகன் இவருடைய இப்பிரபந்தத்தையும் திருவுள்ளம் பற்றினபடி ஜோதிதமாயிற்று என்று வியாக்கியான சூக்தி. இதனுடைய அர்த்தம், கௌஸ்துபத்துக்கு பெருமாள் திருமார்பிலே இடம் கிடைத்தது என்ன காரணத்தாலே என்று ஆராய்வோம். அது திருப்பார்கடலிலே உற்பத்தியானது. எந்த பார்க்கடலிலே பிராட்டி அவதரித்தாளோ அதே பார்க்கடலிலே கௌஸ்துபமும் தோன்றியது. இந்த காரணத்தாலே ஒரு ரீதியிலே திருமாமகளின் சகோதரன் ஆயிற்று. அதன் பலனாக பெருமாளின் மார்பிலே அதற்கு இடம் கிடைத்தது. தன்னுடைய மைத்துனன் என்ற ஆதரவுடன் திருமார்பில் கௌஸ்துபத்துக்கு இடம் கொடுத்திருக்கிறாராம் பெருமாள். அதே போலத்தான், அதே காரணத்துக்காகத்தான் மும்படி கோவைக்கும் திருமார்பிலே இடம் கொடுப்பார். ஏனென்றால் இதை இயற்றிய சுவாமி தேசிகன் பெருமாளுக்கு பிராட்டி மூலம் உறவானவர். முதலிலே நின்னுடன் சேர்ந்து நிற்குறித்திருவே அருள் தரும் என்று பிராட்டியினுடைய திருவருளை அவலம்பித்துக் கொண்டு அதன் பிறகு திருமால் அடியவர்க்கு மெய்யனார் என்று பாடிக்கொண்டு வந்தவர். என்று பட்டர் பெருமைப்பட்டுக் கொண்டபடி பெருமாளுக்கு வேட்டகத்து முறை உறவு கொண்டவர். அந்த பிராட்டியினுடைய அனுகிரகத்தினாலே மும்படி கோவை பிறந்திருக்கிறது. பரிகிரகம் அனுகிரகம் இரண்டு பதங்கள். பிராட்டியின் பரிகிரகம் தேசிகன், பிராட்டியின் அனுகிரகம் மும்படி கோவை பிறவி. ஆகையாலே பெருமாள் திருமார்பிலே சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டிய தகுதியை பெற்றுவிட்டது மும்படி கோவை என்று இந்த வியாக்கியாதாவினுடைய அபிப்பிராயம் முதல் வாக்கியத்திலே சொன்னது. அடுத்து இரண்டாவது வாக்கியத்திலே அசாதாரணத்துவம் என்று வேறொரு ஒப்புமையை காட்டுகிறார். கௌஸ்துபமணியை திருமால் தவிர வேறு யாராவது அணிய முடியுமோ? முடியாது. அது அவருக்கே அசாதாரணமான திருவாபரணம். காதடி, முத்தாரம் முதலிய மற்ற ஆடிகலன்கள் அவ்வாறு இராமல் போகலாம். பலரும் அது போன்ற ஒன்றை அணியலாம். ஆனால் கௌஸ்துபம் போன்ற ஒரு மணி உலகில் கிடையாது. வேறு யாரும் அணியவும் முடியாது. அது அசாதாரணம் பெருமாளுக்கு. இப்படி கௌஸ்துபத்துக்குள்ள அசாதாரணத்துவம் மும்படி கோவைக்கும் உண்டு என்கிறார் இந்த வியாக்கியாதா. இந்த தேசிக பிரபந்தம் இருக்கிறதே மும்படி கோவை என்கிற பிரபந்தம், இது தெய்வநாயகனுக்கு மட்டுமே அசாதாரணம். வேறு யாருக்கும் அது உரித்தாகாது. இவ்வாறாக எத்தனையோ காரணங்கள் இம்படி கோவை போல மும்படி கோவை ஆனதற்கு. இப்போது ஒரு கேள்வி, பிராட்டிக்கு உடன் பிறந்தான் என்ற காரணத்தாலே கௌஸ்துபத்துக்கு திருமாலினுடைய திருமார்பிலே இடம் என்கிறாரே இந்த வியாக்கியாதா சேட்டலூர் சுவாமி.
இதை வேறு யாராவது பூர்வர்கள் சொன்னதுண்டா என்று. உண்டு. பஜே துக்ஷாம்புதிம் யத்ர பரிஷ்கர்த்தும் ஹரேருரஹ கடினம் சுகுமாரச்ச ரத்தனம் பிராதுரபூத்விதா. லக்ஷ்மி சஹஸ்ரத்திலே அக்ரபடி மாலாவிலே வருகிற ஸ்லோகம். இதிலே துக்ஷாம்புதி இருக்கிறதே பார்க்கடல், அதிலிருந்து ரெண்டு ரத்தனம் உண்டாயிற்று. இரண்டு விதமாக ரத்தனம் பிராதுர்பாவம் பட்டது. ஒன்று கடினமான ரத்தனம், இன்னொன்று சுகுமாரமான ரத்தனம். கௌஸ்துபம் என்கிற கடினமான ரத்தனமும் லக்ஷ்மி என்கிற சுகுமாரமான ரத்தனமும் பார்க்கடலில் இருந்து ஒரே சமயத்தில் தோன்றின, அமிர்த மதன சமயத்திலே என்கிறார். சோதரிய கௌஸ்துபசுபாவகமப்திகத்யே வக்ஷஸ்த்வமாபசசி வெங்கடநாயகஸ்ய. கடலினுடைய கன்னியே, சோதரிய கௌஸ்துப, உன் சகோதரன் கௌஸ்துபபடி, அவன் ரத்தனமாக இருக்கிற காரணத்தாலே மார்பிலே அணியத்தக்கவன், நீ ஹரிக்கு மனைவியாயிருக்கிற காரணத்தாலே அவன் பார்ஷ்வத்திலே இருக்கத்தக்கவள், ஆனால் நீயும் ஹரியினுடைய மார்பில் மீது ஏறி அமர்ந்து கொண்டாய். உனக்கு உடன்பிறந்தாருக்கு மங்களம் ஏற்படுத்தி தருகிற மார்பே உனக்கும் உச்சித ஸ்தானம் என்று கருதினாய். நீ இருக்கிற இடத்திலேயே கௌஸ்துபமும் இருக்கும்படி நீயாக விரும்பி பண்ணிக்கொண்டாய் என்கிறார். இதே லக்ஷ்மி சஹஸ்ரத்திலே இன்னொரு ஸ்லோகம், கௌஸ்துபமணி தத்தே புஜஹ்யந்தரே. பெருமாள் ஏன் வேறு எத்தனையோ மணிகளை திரஸ்கரித்துவிட்டு கௌஸ்துபமணியை மட்டும் திருமார்பிலே அணிந்து கொண்டிருக்கிறார்? இவர் சொல்கிறார் காரணம், லக்ஷ்மியே அந்த மணி உன்கூட பிறந்தான் என்ற உறவுக்கு கொடுத்த ஆதரவுதான் காரணம். இப்போது நம் விஷயத்துக்கு வருவோம். மும்மணிக்கோவை கௌஸ்துபத்துக்கு ஒப்பாக லக்ஷ்மி பரிகிரகிதமாயிற்று முதலிலே, அதனாலே இதையும் திருமார்பில் ஏற்றுக்கொள்ளுகிறான் எம்பெருமான் என்று. இதுவரை இம்மணிக்கோவையுடன் என்ற பதத்துக்கு இரண்டு அர்த்தங்களை ரசித்தோம். கௌஸ்துப வைதேயந்தி சகிதமாக என்று ஒன்று, கௌஸ்துபத்துக்கு சமமாக என்று இரண்டாவது. இப்பொழுது இம்மணிக்கோவையுடன் என்பதற்கு மூன்றாவது கருத்தை அனுபவிக்கப் போகிறோம். இம்மணிக்கோவை என்கிறவள் சாக்ஷாத் பெரிய பிராட்டியே. இந்த மணிக்கோவை இந்த என்பது சற்று முன் பிரஸ்தாவித்த என்று அர்த்தம் கொடுக்கும். சற்று முன் இதற்கு போன வரியிலே செய்ய திருமாமகள் என்று பெரிய பிராட்டியையே பிரஸ்தாவித்திருக்கிறபடியாலே இந்த என்கிற சுட்டு சொல் இவளுக்கே மிக பொருந்தும். இவளே மடி, இவளே கோவை. இவளை மடி என்பதுண்டோ என்றால், இதோ இரண்டு கவிகளுடைய கூற்றுகள். ஒன்று நாம் சற்று முன் பார்த்தது, கடினம் சுகுமாரச்ச ரத்னம் பிராதுரபூத்விதா
என்று கௌஸ்துபம் என்கிற கடித ரத்னத்தோடு கூட பிறந்த சுகுமார ரத்னமானவள் லட்சுமி என்பவள். இன்னொன்று பட்டருடைய சூக்தி, பராசர பட்டர் ஸ்ரீகுண ரத்ன கோஷத்திலே ஸ்ரீரங்க ரங்கநாயகியே என்று கூப்பிடுவதற்கு பதிலாக ஸ்ரீரங்க கஷேத்திரத்தினுடைய மடி மஞ்சரியே என்று கூப்பிடுகிறார். மடி மஞ்சரி என்றால் மடி கோவை என்றுதான் அர்த்தம். தாயாரே மடிக்கோவை என்கிறார். இம்மடிக்கோவை அவள் கலசாதிகன்யே பூஷாவிசேஷமிவ தேவி புஜாந்தாளே என்றதாலும் இவள் ஒரு மடி போல மார்பிலே இருக்கிறாள். பூஷா விசேஷமிவ புஜ அந்தராளே இருக்கிறாள் என்று தெரிகிறது. சிந்துர்மந்தவசுந்தர மிருதுதயதி என்ற ஸ்லோகத்திலும் லக்ஷ்மியை மடியாக கூறியிருப்பதை காண்கிறோம். அவள் சமுத்திரராஜனுடைய கன்யாமணியா. கடற்கரைக்கு வந்திருந்த மாதவனை ஸ்தோத்திரம் பண்ணி பெற்றெடுத்த கன்யாமணி லக்ஷ்மி. ஆகையால் அவளை மணியாக சொன்னது யுக்தம்தான், ஆனால் அவளை மாலையாக சொல்வது யுக்தமோ? அடியமராகத்து அலங்கலாக இலக்கி என்று சென்ற பாசுரத்து வரியிலே அவளை மாலையாக மும்மடிக்கோவையே பேசிற்று. உன் திருமார்வத்து மாலை தங்கை என்று ஆழ்வாரும் அவளை மாலையாக பேசினார். இப்படி மடியாகவும் கோவையாகவும் ஆனவளின் அருகிலே மும்மடிக்கோவையை வைத்தார் பகவான். இம்மடிக்கோவையுடன் மும்மடிக்கோவையை வைத்தார் என்றால் பெரிய பிராட்டியுடன் இந்த பிரபந்தத்தை வைத்தார் தன் திருமார்பிலே என்று தாத்பரியம். ஏன் அவளுடன் வைத்தார்? இதோ வியாக்கியான சூக்தி. இத்தால் மிகவும் உத்கிருஷ்டமான வஸ்துவை கண்டால் ரசிகராக இருப்பார். முதலில் தங்களுடைய அபிமத விஷயத்துக்கு அதை காட்டுமா போலே இவருடைய பிரபந்தத்தை பிராட்டியின் திருக்கோயிலான தம் திருமார்பில் அடிந்தபடியால் மிகவும் ஆதர விஷயம் ஜோதிதமாயிற்று. இந்த மடிப்பிரமாண சூக்தியினுடைய தாத்பரியத்தை தமிழிலே கேட்போம். பெருமாள் எத்தனையோ வஸ்துக்களை சுவீகரிக்கிறார். நாராயணாயேதி சமர்ப்பயாமி என்று நாம் சமர்ப்பிக்கும் வஸ்துக்களை எல்லாம் ஏற்கிறார். அவற்றுள் ஏதாவது மிக உயர்ந்ததாக அவருக்கு தோன்றினால் என்ன பண்ணுவாரா? தனக்கு மிகவும் இனியவளான பிராட்டிக்கும் அதை காண்பிப்பாராம். இதோ இதை நீயும் வைத்துக் கொள்ளு என்று அவளுக்கு அருகிலே அதை வைப்பாராம். அதுதான் திகழ்கிறது மும்மடிக்கோவைக்கு. திருமார்பில் இம்மடிக்கோவையான பிராட்டியுடன் ஏற்கிறார் அதை. பிராட்டி உடன் ஏற்கிறார் என்ற உடன் என்பதற்கு கர்த்திரு சாகித்யம் கர்ம சாகித்யம் என்று இரண்டு விதமாக தாத்பரியம் கொள்ளக்கூடும். பிராட்டியுடன் தான் ஏற்கின்றார் என்றால் இருவருமாக சேர்ந்து ஸ்வீகாரம் பண்ணுகிறார்கள்
திவ்ய தம்பதிகள் மும்மணி கோவையை ஏற்கின்றார்கள் என்ற பெருமையை கூறியதாகும். இந்த பெருமை ஸ்ரீமத் ராமாயணம் முதலியவற்றுக்கு கூட கிடைக்காத சிறப்பு மும்மணி கோவைக்கு. சீதையை விட்டு பிரிந்த ராமர் மட்டுமல்லவா ராமாயணத்தை லவகுசர் பாடிய போது ஏற்றுக்கொண்டார். மும்மணி கோவையையோ பிராட்டியுடன் நின்று பெருமாள் ஏற்கின்றார், அதாவது இருவரும் ஏற்கிறார்கள். இது கர்த்திரு சாகித்யம். அடுத்தது கர்ம சாகித்யம். பிராட்டியுடன் மும்மணி கோவையை திருமார்பில் ஆக்கி ஏற்கின்றார். பிராட்டி மும்மணி கோவை என்ற இரண்டுக்கும் ஒரே திருமார்பிலே இடம் கொடுத்து ஏற்றுக்கொள்கிறார். இதனாலே மும்மணி கோவைக்கு லக்ஷ்மிக்கு நிகரானவை என்ற அரியதொரு பெருமையை கொடுக்கிறார் பெருமாள். இந்த அர்த்தத்திலே கௌஸ்துபமோ ஹாரமோ கிடையாது இம்மணி கோவை என்ற அர்த்தத்திலே. மணியும் கோவையுமானவள் பிராட்டி. மும்மணி கோவைக்கு அவள் ஏற்பவளாகவும் இருக்கிறாள், ஏற்கப்படுவதிலே நிகராகவும் இருக்கிறாள். இந்த இரண்டு அர்த்தங்களுமே இம்மணி கோவையுடன் மும்மணி கோவை ஏற்கின்றார் என்ற வாக்கியத்துக்கு ஸ்வரசமாகவே கிடைக்கின்றன. பிராட்டியுடன் பெருமாள் மும்மணி கோவையை ஏற்கின்றார் என்று ஒன்று, பெருமாள் பிராட்டியுடன் மும்மணி கோவையை, அதாவது பிராட்டியையும் மும்மணி கோவையையும் ஏற்கின்றார் என்று இரண்டாவது. இரண்டாவது அர்த்தத்திலே இதுவரை நாம் பார்த்த மூன்று அர்த்தங்கள் மும்மணி கோவையுடன் என்பதற்கு, அந்த மூன்று அர்த்தங்களிலே இரண்டாவது அர்த்தம் இருக்கிறதே, கௌஸ்துபத்துக்கு சமமாக மும்மணி கோவையை ஏற்கின்றார். அதற்கு என்ன உள் தாத்பரியம் என்றால், இதையும் உயர்வாக கருதுகிறார் என்று தாத்பரியம். இவ்விடத்திலே கௌஸ்துபத்தினுடைய உயர்வுகளை நாம் புரிந்து கொண்டாக வேண்டும். இதற்காக சில பாசுரங்கள். முதலாவது பிரதான சதகம் என்ற ரகசிய கிரந்தத்தினுடைய இறுதியிலே உள்ள பாசுரம் சுவாமி தேசிகனுடையது. இங்கு மும்மணி கோவை வியாக்கியாதாக்கள் நிச்சயமாக எடுத்து காட்டுவது, காசி தீயின் காயாவண்ணல் கடைந்தெடுத்த கவுத்துபத்தின் சீர்மை கொவ்வா. இதனுடைய அர்த்தம் காசிதி என்றால் நில உலகம், இதில் எத்தனையோ மடிகள் இருக்கின்றன. சில மணிகள் பாம்பினுடைய தலைப்பணத்தில் முளைப்பவை, இன்னும் சில மணிகள் உயர் ஜாதி யானையினுடைய மஸ்தகத்திலே முளைப்பவை, சில மணிகள் சமுத்திரத்தின் ஆழத்திலே கண்டெடுப்பவை, சில மணிகள் பூமிக்கு அடியிலே சுரங்கங்களிலே கிடைப்பவை. இப்படியாக பல தரப்பட்ட மணிகளை ஒட்டுமொத்தமாக சேர்த்து பேசுகிறார் காசி தீயின் என்று. இவற்றுள் எதுவுமே ஆனாலும், ஏன் இவையெல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் கூட கௌஸ்துபத்தினுடைய சிறப்புக்கு ஈடாக மாட்டா என்கிறார். சீர்மைக்கு ஒவ்வா. கௌஸ்துபம் எப்படி தோன்றியது? காயாவண்ணன் கடைந்தெடுத்த கௌஸ்துபத்தின் என்கிறார். எம்பெருமானே கடலை கடைந்து பெற்றபடி கௌஸ்துபம் என்றது. அதன் மதிப்பு தனி. அதற்கு இணையாக வேறு எந்த மடியும் ஆகிவிடாது. இப்போது இன்னொரு தேசிக சுக்தி கௌஸ்துபத்தின் பெருமையை பேசுவது சங்கல்ப சூரியோதய நாடகத்திலே.
ஏ லோகாதிகவச்சயத்தி விரலோதச்சத் மஹக்கஞ்சுகாஹ தே திஷ்டந்து மஹக்கிருஹேஷு மனயஹ கிந்தைரிதம் சித்யதா. ஸ்ரீவத்ஸ ப்ரதிவேஷ தீபருச்சிதா சார்த்தம் கிமாபாஷ்யதே பத்மோல்லாசன தர்ப்பணேனமடினா ப்ரத்னேஷு ரத்னேஷ்வபி. எத்தனையோ மணிகள் லோகத்திலே இருக்கின்றன. மகத்கிருஹேஷுமணய பெரியவர்களின் இல்லங்களிலே இருக்கிற அந்த மணிகள். விரலோதச்சத் மகக்கஞ்சுகாஹ ஆங்காங்கே விரளமாக அடர்த்தி இல்லாமல் ஒளி போர்வை கொண்டு லோகாதிகவச்சயந்தி உலகத்தாரை ஏமாற்றுகின்றன அந்த மணிகள். தே திஷ்டந்து அவ இருக்கட்டும். சிந்தைஹி அவற்றால் ஆவது என்ன? இதம் சிந்தியதா இதை யோசித்து பார்க்க வேண்டும். ஸ்ரீவத்ஸ ப்ரதிவேஷ தீபருச்சினா ஸ்ரீவத்ஸம் என்கிற இல்லத்துக்கு விளக்காகிற காந்தி கொண்டதும் பத்மோல்லாசன தர்ப்பணேன தாமரையாள் இருக்கிறாளே பெரிய பிராட்டி அவளுக்கு உல்லாச கண்ணாடியான துமானமணி ஒன்று இருக்கிறதே கௌஸ்துபம். அதோடு பிரத்னேஷு ரத்னேஷ்வபி பழைய ரத்னங்களிலும் கூட சார்த்தம் கிமாபாஷ்யதே எதை இதோடு கூட கூட்டி சொல்வது என்று கேட்கிறார். இதற்கு சமமாக வேறு எதுவும் ஆகாதே. இந்த ஸ்லோகத்திலிருந்து நாம் இப்போது ரெண்டு விஷயங்களை உம்மடி கோவை வரிக்கு கவனிக்க வேண்டும். இந்த ஸ்லோகத்திலே மடினா சார்த்தம் என்று இருக்கிறது. உம்மடி கோவையிலே மடி கோவை உடன் என்று தமிழிலே இருக்கிறது. சார்த்தம் என்றால் உடன். இந்த வார்த்தை ஒப்புமை. இன்னொன்று, இந்த ஸ்லோகத்திலும் கௌஸ்துபத்துக்கு நிகராக ஒரு தேசிக கிருதியை தான் சொல்லிக் கொள்ளுகிறார். சங்கல்ப சூரியோதயம் என்பது கௌஸ்துபம் போல என்று சொல்ல வந்த கருத்து. மும்மடி கோவையிலும் இதே நடைபெறுகிறது. சங்கல்ப சூரியோதயமும் மும்மடி கோவையும் கௌஸ்துபம் போல. மற்ற பேருடைய கிருதிகள் எல்லாம் திட்டமும் நெருங்க முடியாது. விகடமுரபி வக்ஷபீடி பரிஸ்கரணோசிதம் என்று திருமார்பிலே அடிகலனாகும் பெருமை மற்ற மடிகளுக்கு கிடையாதே. கௌஸ்துமஸ்து மகாதேஜாஹ கோடி சூரிய சம பிரபஹ இதம் கிமுதவத்தவ்யம் பிரதீபாதீப்திமாதிதி என்று பாகவதாமிரதம் என்கிற புஸ்தகத்திலே கௌஸ்துபமணியினுடைய பிரகாசமானது வர்ணிக்கப்படுகிறது. கோடி சூரியர்களுக்கு சமமான ஒளி பிரபா கொண்டதாம் அது. தற்போது மும்மடி கோவையை கௌஸ்துபத்துக்கு சமமாக சொன்னதிலே என்ன கருத்து என்றால், அதே பாகவதாமிரதத்திலே தஸ்மின் ஹரிஸ்பிருஹாம் சக்ரே வக்ஷோலங்கரணே மணவு என்றபடி
பகவானுடைய உகப்புக்கு நிலமாயிற்றாம் அந்த கௌஸ்துபம். பெருமாள் கௌஸ்துபத்துக்கு ஆசைப்பட்டார். அந்த மடியிலே தன்னுடைய மார்புக்கு அலங்காரமான மடியிலே ஆசை வைத்தார். மடிகளுக்குள்ளே கௌஸ்துபம் போலே பிரபந்தங்களுக்குள்ளே இந்த மும்மடி கோவை என்று ஸ்ரேஷ்டத்தாலேயும் சாமியம், பகவத் பிரீதி பாத்திரத்தாலேயும் சாமியம், பெரிய பிராட்டி சம்பந்தத்தாலேயும் இரண்டும் சமம், சுவாமி தேசிகனுடைய பாராட்டுக்கு உரியதாதலாலேயும் இரண்டும் சமம் என்று பல சாமியங்களை சொல்லலாம் கௌஸ்துபத்துக்கும் மும்மடி கோவைக்கும். இவ்வாறாக இம்மடி கோவையுடன் என்பதனுடைய வேறொரு அர்த்தத்தை புரிந்து கொண்டோம். இப்போது ஒரு வெடிப்பிரமாண சூக்தி ஸ்ரீமத் ரகசிய திரேசாரத்திலிருந்து. மடிவத இவ சௌரேஹே நித்ய ஹ்ருத்யோபி ஜீவ சர்வேஸ்வரது ஸ்ரீ கௌஸ்துபஸ்தாதீயனாய்க் கொண்டு ஹிருதயங்கமனாய். இதனுடைய அர்த்தம், ஜீவாத்மா பகவானுக்கு கௌஸ்துபம் போன்றவன். புருடன் மடிவரமாக என்று அஸ்திரபூஷணாத்தியாய கருத்துப்படி ஜீவ தத்துவத்தை கௌஸ்துபமாக அணிந்திருக்கிறான் பகவான் என்பது ஒன்று. கௌஸ்துபம் எப்படி நித்திய ஹிருத்யமோ ஹிருதயங்கமோ அதே போல ஜீவாத்மா பெருமாளுக்கு என்றைக்கும் பிரீத்தி பாத்திரமானவன் என்பது இன்னொன்று. இவ்விரண்டு காரணங்களாலும் கௌஸ்துபம் போல நானும் என் பிரபந்தமும் திருமார்பிலே ஏற்கப்படுவது யுக்தம் என்கிறார் இங்கே இம்மடிக்கோவையுடனேற்கின்றார் என்ற இம்மும்மடிக்கோவை மொழி என்றதாலே. இதுவரை இம்மடிக்கோவையுடன் என்பதற்கு சொல்ல தொடங்கிய ஐந்து அர்த்தங்களிலே மூன்று அர்த்தங்களை விளக்கி நாலாவதுக்கு வந்துவிட்டோம். இப்போது நாலாவது அர்த்தத்தை வெகு சுருக்கமாக கேட்போம். மடிக்கோவை என்றால் ரத்தன ஹாரம். மடி என்றால் ரத்தனம், கோவை என்றால் மாலை. மடிக்கோவை என்றால் ரத்தன மாலை என்றுதானே அர்த்தமாகும். கௌஸ்துபம் என்று எப்படி சொல்லிக்கொள்ள வேண்டும்? கௌஸ்துபம் என்பது மாலையா? பதத்தின் மேல் கிடைக்கிற அர்த்தத்தை பார்த்தால் மடிக்கோவை என்றால் ரத்தன மாலை. பத உரைகள் எழுதியவர்கள் எல்லாரும் இந்த ஒரு அர்த்தத்தை மட்டுமே பதவுரையாக எழுதியிருக்கிறார்கள். மற்றவை பதவுரையிலே இந்த அளவுக்கு பொருந்தவில்லை. ஆகையாலே இந்த நாலாவது அர்த்தம் தான் முக்கியமாகிறது, ரத்னஹாரம் என்கிற அர்த்தம். கடைசியாக ஐந்தாவது அர்த்தம், இம்மடிக்கோவை என்ற இடத்திலே இம் என்பதற்கு பதில் இந்து என்று பாடபேதம் போட்டு இம்மடிக்கோவை என்றது. இன் என்றால் இனிமையான, இனிமையான என்றால் பெருமாளுக்கு பிரீத்தி விஷயமான என்ற அர்த்தம். இப்படி இம்மடிக்கோவையுடன் என்பதற்கு ஐந்து அர்த்தங்களை சுருக்கமாக இன்றைக்கு பார்த்தோம். அடுத்த வாரத்திலே ஏற்கின்றார் என்பதனுடைய அர்த்தங்களை அனுபவிக்கப் போகிறோம். சீரார்த்தோ புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்